புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழர் திருநாள் என போற்றப்படுகின்ற பொங்கல் பண்டிகை வந்து மிக முக்கியமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக நம்ம ஜல்லிக்கட்டு என்றாலே நம்முடைய மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு, ஆனால் தமிழகத்திலேயே பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முதல் முறையாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில்தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடைபெறுவது ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அது புனித அன்னை பேராலயத்தின் சார்பாக வழக்கமாக அந்த புத்தாண்டை முன்னிட்டு ஆண்டினுடைய முதல் விழாவாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அரசினுடைய அரசாணை வெளியிடப்படாத காரணத்தினால் இரண்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த ஜல்லிக்கட்டானது ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆறாம் தேதியும் போதிய பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தினால் அன்று அந்த ஆறாம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த ஜல்லிக்கட்டு வந்து அனுமதி அணுகி நடைபெறவில்லை. ஆனால் தற்பொழுது ஜல்லிக்கட்டு தற்பொழுது விறுவிறுப்பாக இந்த எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சரியாக 7 மணிக்கு அந்த கோயிலுடைய புனித அடைக்கலை தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை விழுந்து புனிதம் செய்து அந்த ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார். அதாவது ஜல்லிக்கட்டு போட்டு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த தேவாலயத்தினுடைய காளைகள், அதோடு மட்டுமல்லாமல் அந்த கோயில் அந்த பகுதியில் உள்ள முருகன் மற்றும் மாரியம்மன் கோயிலுடைய காளைகள் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பிற்காக பாதுகாப்பை வந்து இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பிற்கு ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பொதுமக்களுக்கான ஒரு பார்வையாளர் மாடம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாடிவாசலில் இருந்து திறக்கப்படுகின்ற காளைகள் வந்து அடிபடாமல் இருக்கவும், மாறுபிடி வீரர்கள் அடிபடாமல் இருக்கவும், அந்த வாடிவாசல் அந்த குறிப்பிட்ட தூரம் வரை வந்து மணல் நிரப்பப்பட்டு அதன் மேல் வந்து தேங்காய் நாரிகள் பரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கம் இந்த அரசினுடைய அறிவுறுத்தல் என்பது வந்து 300 காளைகள் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆன்லைன் மூலமாக தற்பொழுது 445 காளைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்க அந்த விழா குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாறுபிடி வீரர்களுக்கு முறையாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாடுகளுக்கும், அதாவது ஜல்லிக்கட்டுக்கான காளைகளுக்கும் வந்து பரிசோதனை செய்யப்பட்டுதான் வாடிவாசலில் கொண்டு வந்து தற்பொழுது காளைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் வந்து பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தேனி, மதுரை, திண்டுக்கல், தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த காளைகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசலிருந்து காளைகள் தயாராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சரியாக 8 மணிக்கு வந்து இந்த தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து முறையாக கொடியசைத்து அந்த வீரர்கள் உறுதிமொழி ஏற்க இந்த ஜல்லிக்கட்டானது முறையாக தொடங்க இருக்கிறது. தற்போது இந்த கோவில் காளைகள் மட்டும் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கோவில இந்த இதை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பரிசுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்பிளண்டர் பிளஸ் வந்து 2 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசுகள், அதாவது கட்டில், மிக்சி, சேர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும், அதாவது மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் செல்கின்ற காளைகள் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அந்த விழா கமிட்டியினர் வந்து முறையாக செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் வந்து காவல்துறையினர் வந்து உரிய அறிவுறுத்தல் படி அந்த விழா தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது.